பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்கப்பட்ட 5 ரஃபேல் போர் விமானங்களை இந்திய விமானப்படையில் முறைப்படி இணைக்கும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சஞ்சனா, தற்போது நாம் ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹரியானா மாநிலம் அம்பாலா ரஃபேல் ஏர்போர்ட் ஸ்பெஷல் பிளைட் விமானம் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி தான் தற்போது அங்கு சர்வதர்ம பூஜை என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த ஒரு காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். முன்னதாக இந்த நிகழ்ச்சிகளில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், மொத்தம் எத்தனை விமானங்கள் இந்தியாவிடம் இருக்கிறது என்பதை பார்த்தோம் என்றால், மொத்தமாக 36 விமானங்கள் இந்தியா பிரான்ஸ் இருக்கக்கூடிய டெசால் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 5 விமானங்கள் முதற்கட்டமாக சில மாதங்களுக்கு முன்பு ஒப்படைக்கப்பட்ட நிலையில், கடந்த ஜூலை 27 ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் இருக்கக்கூடிய ரஃபேல் ஸ்பெஷல் ஏர்போர்ட் 1 என்ற விமான தளத்திற்கு வந்து சேர்ந்தது. இருப்பினும் இந்த கொரோனா பரவல் சூழ்நிலை மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்த முடியாத கட்டாயம் காரணமாக விமானங்களை முறைப்படி இந்தியன் ஏர்போர்ட்டில் இணைக்கும் நிகழ்ச்சியானது காலதாமதமானது. இந்த நிலையில் தான் இந்த விமானங்கள் இன்று முறைப்படி இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் அனைத்துமே அம்பாலா சிறப்பு விமானப்படை தளத்தில் உள்ளேயே நடைபெறுகிறது. வெளியில் வேறு எங்கும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையும் விமானப்படை தெரிவித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிரான்ஸ் நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிளாரன்ஸ் பார்லி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் இராணுவம் விமானப்படத்தைச் சேர்ந்த சில மூத்த தளபதிகள் எல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள். இந்திய முப்படைகளுடைய தலைமை தளபதி பிபின் ராவத், விமானப்படை தளபதி RKS பதாரியா, பாதுகாப்புத்துறை செயலாளர் அஜய்குமார், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைச்சருடைய தலைவர் சதீஷ் ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தவிர்த்து ரஃபேல் விமானங்களை பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு ஓட்டி வந்த விமானிகளும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்கள் தவிர்த்து பிரான்ஸ் குழு சார்பில் இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதர் இமானுவேல் லெனன், விமானப்படை தளபதி எரிக் அடல்லட், விமானப்படை துணை தளபதி மட்டுமல்லாமல் இந்த விமானங்களை தயாரித்த ஒரு சில நிறுவன ஊழியர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கிறார்கள் என்பதைதான் இந்திய விமானப்படை தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த பூஜையானது நடைபெறும், அதன் பின்பாக தான் விமானங்கள் அதாவது உட்புறமாக விமான தளத்திற்கு உட்புறமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த விமானத்தில் தான் இந்த பூஜை நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. இந்த விமான தளத்திற்கு வெளிப்புறத்தில் ஒரு அரங்கம், சிறிய அரங்கம் போன்று அமைக்கப்பட்டு அந்த இடத்தில் தான் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிரான்சுடைய அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் அனைவருமே உரையாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளையுமே செய்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு ரஃபேல் விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரஃபேல் விமானங்களில் இருந்துதான் ஏற்கனவே பயிற்சி எடுக்கப்பட்ட அந்த விமானிகள் அந்த விமானங்களை இயக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பிரதாயங்கள் அனைத்துமே முடிந்தவுடன் ரஃபேல் விமானங்கள் வானில் பறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஃபேல் விமானங்களுடன் ஒரு சில ராணுவ ஹெலிகாப்டர்கள் மற்றும் இராணுவத்தில் கைதேர்ந்த சில முக்கிய விமானங்களும் பறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில சாகச நிகழ்ச்சிகளையும் அந்த அம்பாலா விமானப்படை தளத்தில் நிகழ்த்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது முடிந்தவுடனே முன்னதாக ரஃபேல் விமானங்கள் மற்றும் ஒன்றன் பின் ஒன்றாக, அதாவது அந்த எப்படி ஜூலை மாதம் முதல் முறையாக பிரான்சிலிருந்து இந்தியா வந்து இறங்கியதோ, அதே போல மீண்டும் அம்பாலா விமானப்படை தளத்தில் இறங்கும் போது தண்ணீர் பீசி இந்திய விமானப்படை தரப்பிலிருந்து அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பார்கள். அந்த வரவேற்பு முடிந்த உடனே இந்திய விமானப்படையில் அந்த ரஃபேல் விமானமானது உறுதியாக இணைந்தது என்பதை தான் அந்த இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதிப்படுத்துவார் வாய்மொழியாக. பின்பு அதனை தொடர்ந்து அந்த 4 விமானங்கள், ஏற்கனவே ஒரு விமானம் உட்புறமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, மீதம் இருக்கக்கூடிய 4 விமானங்களும் பார்வைக்காக வைக்கப்படும். அதை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பிரான்சிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருமே பார்வையிடுவார்கள். அந்த பார்வை முடிந்த பின்பு இந்திய மற்றும் பிரான்ஸ் குழுக்களிடையே இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையின் போது 2021 மீதம் இருக்கக்கூடிய 30 ரஃபேல் விமானங்கள் இந்தியாவிடம் ஒப்படைப்பது தொடர்பான ஒரு ஆலோசனைகளும் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த கட்ட நகழ்வுகளாக ஹரியானா மாநிலம் அம்பாலா சிறப்பு விமானப்படை தளத்தில் இந்த நிகழ்ச்சிகள் தான் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 2:35 நிமிடங்கள், அதாவது 2:35 நிமிடங்கள் இவர்களுக்கு அங்கு சிறப்பு நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் இவர்கள் டெல்லி வருவார்கள். டெல்லியில் இருந்துதான் பிரான்சுடைய சிறப்பு தூதுவர்கள் அனைவருமே புறப்படுவார்கள் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.